அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த படம் பார்த்தீங்களா, அக்கரன் படம் எப்படி இருக்கு? சரி, நான் எம்எஸ் பாஸ்கர் ஹீரோவா நடிச்சிருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. வாழ்ந்துருக்காரா? வேற இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னண்ணா? அந்த பெண் குழந்தைக்கு அப்பாவா அந்த கேரக்டர்? ஃபேமிலியோட பார்க்கலாமா? நல்லா இருக்கா படம்? நன்றிண்ணா. பாட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? படம் எப்படி பாட்டி இருக்கு? அக்கரன் படம் எப்படி இருக்கு? என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த படத்துல? எம்எஸ் பாஸ்கர் நடிப்பு நல்லா இருக்கா? சரி. ஆ, கதாநாயகி நல்லா இருக்காங்க. ஆ, ஃபேமிலியோட பார்க்கலாமா பாட்டி இந்த படத்தை? ஆர்வமாக எடுத்திருக்காங்க. நன்றி பாட்டி. நன்றி நன்றி. ஆ, சரிங்க பாட்டி. அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? படம் நல்லா இருக்கு. அக்கரன் எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கணும். அதான் கதையா? சென்டிமெண்ட்ல எப்படிண்ணா? ஆ சார், இது இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாமா? முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகள் எது இல்லையா? சரிங்கண்ணா. வேற இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. வேற சரிங்கண்ணா. ஆக்ஷன் பிளாக், சென்டிமெண்ட், ஆக்ஷன் நல்லா இருக்கு. தேங்க்யூண்ணா. அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆ, விழிப்புணர்வு படமா இருக்கா? அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கரன் படம் பார்த்தீங்களே, படத்தை பத்தி சொல்லுங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எட்டு வரைக்கும் விறுவிறுப்பாக போகுதுங்க. ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து ப்ரெசன்ட் பண்ண விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் எடுத்து போவாங்க. முதல்ல கிளைமேக்ஸ் போகிற மாதிரி ஒரு சீன் வந்து அப்புறம் அழகாக பிடிச்சி போகிறது ரொம்ப நல்லா இருந்தது. நான் எம்எஸ் பாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் எப்படி அவர் வயசான ஒரு இப்படி பண்ணார் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் நல்லா இருக்கு. நன்றிண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? அக்கரன் படம் பார்த்தீங்களே, படத்தை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க. வேற என்ன இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? ஃபேமிலியோட பார்க்கலாமா இந்த படத்தை? நன்றி.